வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கியூ வீடியோ பார்ட் லெவன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கேள்விகளுக்கான ஆன்சர்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது ஆர்டி வந்து எந்த பேங்கில் போடலாம் பிரைவேட்டாக இல்லை கவர்மெண்ட் பேங்க் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு பட்ஜெட் எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நான் சில பிஸ்னஸ் செய்கிறவங்கள்ட்ட நான் கேட்டிருந்தேன் ஸோ அவங்க எப்படி ம மந்த்லி பட்ஜெட் போடுறாங்க ஸோ எப்படி ஏர்னிங்ஸ் எடுக்கிறாங்கன்னு அவங்க சொன்ன டிப்ஸையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அதே மாதிரி டெய்லி சேல்ரி போடுறவங்களுக்கான வாங்குறவங்களுக்கான பட்ஜெட் வீடியோ ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நகை கடனை சீக்கிரமாக அடைக்கிறதுக்கு மாதம் மாதம் பணம் வந்து கட்டலாமா பேங்க்லன்னு கேட்டிருந்தாங்க ஸோ எல்லாத்துக்கான பதிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நகைக்கடன் நகைக்கடனை அடைப்பது எப்படி அதுக்கு எப்படி பணம் சேமிக்கிறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க மந்த்லி கேஷ் கட்டலாமான்னா அப்போ ப்ரின்ஸிபல் கம்மி ஆகுமா ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா மாதம் மாதம் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம பேங்க்கில் கட்டினா அதை நம்ம அசலோட கழிச்சிக்கிட்டே வருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த பேங்க்லேயுமே இல்லை அதாவது இஎம் நகைக்கடனுக்கு இஎம்ஐயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சில வங்கிகள் தான் தரதா சொல்கிறாங்க நான் வரலையும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்லலாம் அப்படி கிடையவே கிடையாது அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை நம்ம மொத்தமாக பணத்தை சேர்க்கணும் ஸோ ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை நான் இங்கே நகையை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு லட்சா ப்ளஸ் அதுக்கான வட்டி எல்லாத்தையும் சேர்த்து ஒன் இயருக்குள்ளே கொண்டு போய் நம்ம கொடுத்து நகையை திருப்பிக்கலாம் ஸோ இதுதான் இருக்கக்கூடிய நடைமுறை அதுக்கு நான் இவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இந்த மாதிரி மந்த்லி கேஷை வந்து நீங்கள் பேங்க்கில் கட்டாமல் நீங்கள் வீட்டிலையே சேர்த்து வச்சு அந்த அமௌண்ட்டை ஒன் இயருக்குள்ளே அந்த அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா போய் நகையை திருப்பலாம் அட்லீஸ்ட் கொஞ்சம் நகையை திருப்பலாம் அப்படி இல்லை வீட்டில் வச்சுருந்தா எனக்கு செலவாகும் அப்படின்னா நீங்கள் பேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஆர்டி இருக்கும் அந்த ஒன் இயர் ஆர்டியில் வந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து மந்த்லி மந்த்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களால் தர முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அமௌண்ட்டு நீங்கள் அந்த ஆர்டியில் கட் கட்டினா பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வட்டி கிடைக்கும் ஸோ அந்த வட்டியோட சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நகையை அந்த அமௌண்ட்டில் முழுசாக திருப்ப முடிஞ்சாலும் திரு திருப்பிடலாம் அப்படி இல்லை அந்த அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் நகைகளை திருப்ப முடிஞ்சால் திருப்பலாம் ஸோ நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் வந்து அந்த நகை கடன் உள்ள அக்கௌண்ட்டில் அந்த நீங்கள் பணத்தை கட்டினீங்கன்னா அதில் பிரின்ஸிபல் அமௌண்ட் கழிப்பாங்களா அப்படிங்கிறது ஷியூராக தெரியல அதை இந்த அளவுக்கு நம்பகத்தன்மை உடையதுங்கிறதும் தெரியல ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது தான் பெட்டர் ஸோ அதனால இது இது அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன் இருக்காங்கிறத உங்கள் பேங்க்கில் கேட்டுக்கங்க இருந்தாலுமே கவனமாக இந்த மாதிரி செய்கிறது தான் பெஸ்ட்டு ஸோ இன்கேஸ் அவங்க க்ரெடிட் பண்ணணும் அதை ப்ராப்பராக பில்லு நீங்கள் கொடுத்ததுக்கான ரசீது வாங்கணும் இதெல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால அவசரப்பட்ட அந்த மாதிரி ஒரு முடிவு எதுவும் நீங்கள் எடுக்காமல் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நீங்களே சேர்த்து அந்த ஒன் இயருக்குள்ளே அந்த ஒரு பிக் அமௌண்ட்டை சேர்த்து கொஞ்சம் நகைகளையோ இல்லை முழு நகைகளையோ திருப்புறது தான் வந்து பெஸ்ட்டு ஆப்ஷன்னு எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் நீ இந்த கமெண்ட் படித்ததுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர்கிட்ட கேட்டேன் அவங்க யாருமே அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை ஒன் இயருக்குள்ளே நம்ம மொத்தம் அமௌண்ட் ப்ளஸ் வட்டி கட்டி தான் திருப்பணும்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பீப்புள் எப்படி பட்ஜெட் போடுவது அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஃபேமிலி பட்ஜெட் ஃபார் வேரியபிள் இன்கம் அதாவது நிலையற்ற வருமானம் உடையவங்க அதாவது பிஸ்னஸ் பீப்புளுக்கு தான் ஒரு மாதம் ஒரு வருமானம் அடுத்த மாதத்துக்கு இன்னொரு வருமானம் வரும் அதுதான் வந்து நிலையற்ற வருமானம் உடையவர்களுக்கான ஃபேமிலி பட்ஜெட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதில் நான் சொன்ன ஐடியாஸ் தான் இருக்கும் அந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோ இந்த கொஷினை கேட்டவங்க சரி வேற யாருக்கும் டவுட்ஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸாக கமெண்ட் செக்ஷனில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் போய் மறுபடியும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட கேட்டேன் ஸோ இந்த மாதிரி நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னாங்க ஸோ இப்போ நான் சொன்ன வீடியோ வந்து நான் டூ டைப்ஸாக பிரித்து போட்டிருக்கேன் ரெண்டு மாதிரி ஃபேமிலி பட்ஜெட் போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு ஓகே இதுவும் ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க இது இந்த நான் சொன்ன மெத்தட் இல்லாமல் வேறு ஏதாவது ஃபா டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு நான் கேட்டப்போ நிறைய பேர் சொன்னது முக்கால்வாசி பேர் சொன்னது என்னென்னா இந்த மாதிரி இப்போ கடை வச்சுருக்கவங்களோ இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க வந்து அந்த பிஸ்னஸில் இவங்க இவங்க தானே இவங்களையுமே வந்து ஒரு இவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்து அந்த அமௌண்ட் அந்த பதவிக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு சம்பளம் போட்டுக்கிட்டு அந்த சம்பளத்தை எடுத்து ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிறாங்க அதாவது இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு கடை வச்சுருக்காங்க அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் நடக்குது இவர் வாங்கி காசை வாங்கி போடுவார் வேலைக்கும் ஆள் வச்சுருக்காங்க சேல்ஸுக்கும் ஆள் வச்சுருக்காங்க ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த ந அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கடையோட ஓனர் சரி அவங்க ஒய்ஃபும் சரி ரெண்டு பேருமே கடையில் தான் இருப்பாங்க அந்த கடையில் ஓனரோட ஒய்ஃபுமே சேல்ஸ் பார்ப்பாங்க சேல்ஸ் கேர்ல் மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க அவங்களே ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஸோ அவங்க கே கேஷியர்னு சொல்லி அவ அவருக்கு வந்து ஒரு சம்பளத்தை எடுத்துக்கிறாரு மாதம் மற்ற சேல்ஸ் கேர்ள்ஸ்க்கு எப்படி சம்பளம் போடுறாரோ அதே மாதிரி அவங்க ஒய்ஃபுக்கும் ஒரு சம்பளம் அந்த சேல்ஸ் கேளுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாரோ அதே மாதிரி அவங்க ஒய்ஃபுக்குமே ஒரு சம்பளத்தை கொடுக்குறாரு தனக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு சம்பளத்தை எடுத்துக்கிறாரு ஓகேவா அப்போ மாதம் வரக்கூடிய வருமானத்தில் இவங்க எல்லாத்துக்குமே நோட்டில் சம்பளம் மாதிரி போட்டுக்கிறாங்க ஸோ இந்த கடை ஓனரே வந்து பார்த்திங்கன்னா கேஷியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பதவி மாதிரி அவ கொடுத்து அதுக்கு அவர் சம்பளம் எடுத்துக்கிறாரு பர்டிகுலர் அமௌண்ட்டு ஒரு நார்மலாக ஒரு கேஷியர் எவ்வளோ போடுவாங்களோ வெளியால் ஒரு கேஷியர் போட்டால் என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அந்த அமௌண்ட்டு தான் எடுத்துக்கிறாங்க இப்போ அதேமாதிரி அவங்க ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கேர்ள் லிஸ்ட்லேயே சேர்த்துறாங்க அவங்க இன்கேஸ் ஓனரோட ஒய்ஃபாகவே இருந்தாலும் மற்ற சேல்ஸ் கேர்ளுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதே சம்பளத்தை தான் அவங்க ஒய்ஃபுக்கும் கொடுக்குறாங்க அவங்களும் சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க அப்போ ஒரு சேல்ஸ் கேர்ள் போட வேண்டிய இடத்துல இவங்களோட ஒய்ஃப் இருக்கிறதுனால அந்த சம்பளம் அவங்களுக்கு கிடைக்குது ஸோ இப்போ இவங்க கணவன் மனைவி எவ்வளோ சம்பளம் வாங்குகிறாங்களோ அதாவது இன்னொரு கடையில் வேலை பார்த்து சம்பளம் வாங்குற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த சம்பளத்தை வச்சு தான் ஃபேமிலி ரன் பண்ணுறதா சொல்கிறாங்க இந்த ஐடியாவை தான் கிட்டத்தட்ட நான் ஒரு ஏழு எட்டு பேர்கிட்ட விசாரித்தப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட விசாரித்தப்போ இந்த மாதிரி தான் நாங்களும் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த டிப்ஸுமே எனக்கு கேட்குறதுக்கு பிரயோஜனமாக தான் இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இதுவும் பிஸ்னஸ் பீப்புள் சொன்ன டிப்ஸ் தான் ஸோ அந்த அமௌண்ட்டில் அவங்க ஃபேமிலி ரன் பண்ணிக்கிறாங்க ஒன் இயருக்கு ஒருக்க வந்து லாபம் பார்த்து ஆடிட்டர் வச்சு லாபம் பார்த்து அந்த லாபத்தை எடுத்து சேவ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சிம்பிளாக இது அவங்க சொன்னது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் நாங்கள் டெய்லி சேலரி வாங்குகிறவங்க ஸோ இப்போ தினசம்பளம் வாங்குகிறவங்களுக்கு எப்படி பட்ஜெட் போடுறதுன்னு கே சொல்லுங்கள் மணி சேவ் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் சம்பளம் வாங்குவவர்களுக்கான ஃபேமிலி பட்ஜெட் சொல்லி மணி சேவிங் ஐடியாவும் நான் போட்டிருக்கேன் நானூறுபாய்க்கு சம்பளம் நானூறுபாய்க்குன்னு போட்டு அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நானூறுபாய்க்கு குறைஞ்சு எந்த வேலையுமே இப்போ இல்லை ஸோ அதனால நானூறுபாய்க்கு அதிகமாக தான் தின சம்பளம் வாங்குகிறவங்க இருக்காங்க ஸோ அந்த வீடியோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போய் அந்த வீடியோவை பாருங்கள் இந்த டவுட்டை கேட்டவங்க இந்த வீடியோவை பாருங்கள் பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஹாய் அண்ணா நான் புதுசாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்னு இருக்கேன் மந்த்லி ஆர்டி போடலாம்னு அதுக்கு எந்த பேங்க்கு பெஸ்ட்டு கவுர்மெண்ட் பேங்க்கோர் ப்ரைவேட் பேங்க் எதில் ஆர்டி போட்டால் வட்டி அதிகமாக கிடைக்கும் ப்ளீஸ் சொல்லுங்க அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இது நீங்கள் ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி கவுர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் சரி இப்போ ஆர்டிக்கு வட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் ஈவன் ஃபைவ் இயர்ஸ் ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஃபைவ் இயர்ஸ் போடணும் அதுக்கும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் இப்போ பேங்க்கில் அது கவர்மெண்ட் பேங்க்கும் ப்ரைவேட் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் பெர்சென்ட்கில் தான் தராங்க அந்த ஆர்டி நீங்கள் எத்தனை வருஷம் போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது இப்போ ஒன் இயர்க்கு ஒன் இயர்க்கு டூ இயர்க்கு அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சம்திங் தான் ஒன் இயர்க்கு மேலே டூ இயர் த்ரீ இயர்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் எய்டு ஃபைவ் பாயிண்ட் நைன் அப்படின்னு கிடைக்கிது வட்டி சில பேங்க்கில் ஐடிபிஐலையா என்னன்னு தெரில சில பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பர்சன்ட் கொடுக்குறதா சொல்கிறாங்க பட் ஆனால் அதை வந்து நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அங்கே நீங்கள் விசாரிச்சுக்கோங்க இல்லை இனிமேல் தான் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் டீட்டெயில்டாக இப்போ கரண்ட் ரேட்டில் என்னென்ன ஆர்டிக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஆனால் இதில் பெரிய வித்தியாசமே வராது ஆர்டி அப்படிங்கிறது ஒரு சே நம்ம வந்து கையில் எடுத்து செலவு பண்ணிடக்கூடாது இப்போ இதே நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்தால் நம்ம என்ன செஞ்சிருவோம் கையில் எடுத்து அமௌண்ட்டை செலவு பண்ணிடுவோம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆர்டி போடுறோம் ஏன்னா நம்ம ஆர்டி கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மா அந்த பன்னெண்டு மாதம் கம்பல்சரி கட்டி ஆகணும் அப்போ வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம மாட்டிப்போம் ஸோ அப்போ அதுக்காக நம்ம பணம் சேர்க்கறது தடைப்படாது ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஆர்டியை நாங்கள் இது பண்ணுறது ரெக்கமெண்ட் பண்ணுறது ஸோ அதில் வந்து அதிகமான வட்டி கிடைக்கும்னு சொல்ல முடியாது நீங்கள் மேக்ஸிமம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே போகாது எந்த பேங்காக இருந்தாலும் ப்ரைவேட்டோ கவர்மெண்ட் பேங்க்கோ ஃபைவ் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்க்குள்ளே தான் இருக்கும் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும் ஸோ அதனால் என்னை பொறுத்த மட்டும் நான் சஜஷன் பண் கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் பேங்க்கில் போடுங்க அதுதான் நான் சொல்லுவேன் கவர்மெண்ட் பேங்க்கில் போட்டால் சேஃப் ஏன்னா பிரைவேட் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே ப்ராசஸிங் ஃபீ இருக்கா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து எனக்கு தெரியல ஸோ அதனால நான் வந்து அது தெரியாத ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல முடியாது இல்லையா நான் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்கில் போடுறதுனால அதை சஜஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் வந்து ப்ரைவேட் பேங்க்கில் நல்லா வட்டி கொடுக்குறாங்க ரொம்ப சேஃபாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் பேங்க்கை நல்லா விசாரிச்சு போட்டுக்கோங்க ஸோ நானும் எனக்கு தெரிஞ்ச வகையில் எந்தெந்த பேங்க்கில் ஆர்டிக்கு வட்டி கூட குறைச்சி அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஸோ நான் எந்த பேங்கையுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிசன் வீடியோ நான் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஒரு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோஸில் சொல்லியிருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்களோடய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தாங்க இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும் பட்சத்தில் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்